டர்மரிக் போடுறா, ஆஸ் சூன் அஸ் சொல்ல ஒயிட் டர்மரிக் ஆஸ் சூன் அஸ் சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிட்சாட்டி வீடியோ மாதிரி தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டம் திங்ஸ் என்ன பற்றி நான் சொல்ல போறேன். 2020 வந்து எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு வந்து நடந்த நல்ல விஷயங்கள், நான் இந்த 2020 வந்து யாருக்கான தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரியான விஷயம் வந்து நான் யூடியூப்ல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப்ல என்னோட இன்கம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய விஷயம், நம்ம ரேண்டமான விஷயம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம்னு ஐடியா இருக்கு, பேசலாங்கிற ஐடியா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாலும் ஒரு கிவ்வே இருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் பார்த்தீங்கன்னா நியூ இயர் கிவ்வே ரெண்டு சேர்த்தே இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு கிவ்வே இருக்கு. இது வந்து கிவ்வே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோட லாஸ்ட்ல இருக்கும், ஓகேங்களா? நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கடைமை லாஸ்ட்ல வந்து நம்ம இந்த கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்து எனக்கு இது மாதிரி ஒரு ஆசை, நான் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும், சும்மா நார்மலாக நம்மளோட ரேண்டம் திங்ஸ் வந்து நம்ம பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசை. பட் நம்ம வாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லொடலோட வாய் தான், ஓகேங்களா? ஸோ ஒரு டாபிக் பேசினா டாபிக் விட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம், இந்த டாபிக் என்ன பேசணும் அதே மறந்துடும், ஓகேங்களா? ஸோ அதனாலேயே நான் யோசிச்சு நிறையா டைம் எடுக்காமல் இருந்திருக்கேன். அது மாதிரி எடுக்கும்போது பெரிய வீடியோவாக போய்ட்டு எடிட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா வந்து டாபிக் மாற்றி மாற்றி பேசினால அது எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிங்க் ஆகாதமாக இருக்குது ஒரு இதுக்கும் அடுத்ததுக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் யோசிச்சிட்டே இருந்தால் பட் இப்போ வந்து நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக பேச வேண்டியது மட்டும் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் இது மாதிரி ஒரு சிட்சாட் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் வழக்கம் போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு விளக்கம் டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒரு வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் டக் டக்குன்னு வரும். பட்டம் வந்து 2020 வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு எண்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்து பாதி மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த குவாரண்டைன் லாக்டவுன்லேயே போயிடுச்சு. இதையும் தாண்டி எனக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்துச்சு, அதான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சது தான், ஓகேங்களா? யூடியூப் சேனலில் ஆரம்பிச்ச தாட் எனக்கு எப்போ வந்தது அப்படின்னா, சமரன் இருக்கேன், சமரன் வந்து பிறந்தப்போ ஒரு பிறந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதே பார்த்தா வேலைக்கு போயிட்டு இருந்தனால அந்த மொபைல் வந்து அதில் அந்த யூடியூப்பில் போய் பார்க்குற அந்த டைமெலாம் நமக்கு கிடையாது, அந்த மைண்ட் செட்டும் கிடையாது நமக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்காம தான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ வந்து தம்பி பிறந்த ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தா வீட்டில் வெட்டியாக இருந்தோமா, தம்பியை பார்க்கணும், ஏன்னா தூங்கலாம்னு பார்த்தா கரெக்டாக தூங்க போகிற நேரத்தில் அவன் அழுது எழுந்திரிச்சிடும். ஸோ தூங்கவும் முடியாது, தூணா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருத்து போய்டுன்னு சொல்லிட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணா யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் யூடியூப் பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்கப் கண்டென்ட் தான் எடுத்தேன். ஏன் அப்படின்னா நான் வந்து கன்சீவாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மேக்கப்ஸ் வந்து நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான் அதில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கற்றுக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமானாலும் வந்து மேக்கப் வீடியோஸ் பார்க்கலாம், ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பர்சன் யாருன்னா மேட் பை மோனா. அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அவங்கள பற்றி கிடையாது, அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி ஒரு லுக் நான் க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நல்லா லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, செம்மையாக பண்ணுறாங்களே, இவ்வளோ சூப்பராக மேக்கப் பண்ணுறாங்களே, அவங்க கொடுக்குற அந்த வீடியோ கண்டென்ட் வந்து செம்மையாக இருக்கும், அவங்க பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் அந்த வீடியோக்காக அவங்க போகிற இன்புட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதே மாதிரி அவுட்கமும் அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக வந்திருக்கும். சரி ரொம்பவே பிடிக்கும். பட் நான் பார்க்க ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்க்க ஆரம்பித்த வீடியோக்கும் இப்போ அவங்க போட்டுட்ருக்க வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருக்குது. நான் ஒவ்வொரு விஷயமும் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் அந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தா சொல்லணும்னு நினச்சேன், ஓகேங்களா? ஸோ அவங்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி நம்ம வந்து நமக்கும் இது மாதிரி பண்ணலாமே, சான்சஸ் இருக்கான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் வந்து எனக்கு தெரியும் நம்ம வீட்டில் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃபேஸ் வந்து யூடியூப்பில் தஞ்சா கொஞ்சம் வந்து சேஃப் இல்லையோ நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு தான். நமக்கு தஞ்சாவூரில் இருக்கும், தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா லவ்லி தமிழ் சேனல் சொல்லிட்டு ஜெனி இருக்காங்கல்ல, அவங்க வந்து செம்மையாக அவங்க சேனலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள தவிர பார்த்தீங்கன்னா வேற யாரும் தஞ்சாவூரில் வந்து யூடியூப் சேனல் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தஞ்சாவூட கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நம்ம அவங்க சேனல் கூட செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இருக்கும்போது ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்குது நம்ம ஊரில், ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா கேட்கலாமா, முதல்ல ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. நிறையா டைம் ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேண்டாம் கேட்க வேணாம், கேட்டாலும் வேணாம்னு சொல்லப்போ எதுவும் கேட்டுட்டு அவங்கள திட்டு வாங்கின்னு சொல்லிட்டு நான் கேட்கவே இல்லை. அப்படியே பார்த்து பார்த்தா நான் உள்ள வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும், எப்படியாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், எப்படியாவது பண்ணியான்னு சொல்லிட்டு அவங்க அதுவும் அவங்க ஒவ்வொரு வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா சே செம மேக்கப் தான் நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் வந்து நான் ப்ரைடல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நமக்கு அமௌண்ட் கிடச்சிச்சு, அமௌண்ட் கிடைக்கிடையே கொஞ்சம் ஸ்கின் கேர் வந்து வாங்கி நான் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கி எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ப்ரைடல் பண்ணும்போது அப்போதைக்கு ஸ்டார்ட் வந்து மேக்கப் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கிளாஸ் ரொம்ப கம்மியாக வச்சிருந்தனால அதை வச்சே ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அவங்க போடுற ஒவ்வொரு லுக்கும் என்ன பண்ணணும் எனக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன், தம்பியை தூங்க வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன், இது மாதிரி தான் போயிட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன தாட்டில் வாங்கினேன்னு தெரியல, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரைபாட் வாங்கினேன், ரொம்ப நார்மல் டேப்பர் 250 நினைக்கிறேன். அந்த ட்ரைபாட் வாங்கின பிக்சர் இருந்தப்போ நான் அட்டாச் பண்ணுறேங்க எங்கேயாவது வாங்கினேன். என்ன ஐடியாவில் வாங்கலான்னு தெரியல, சரி வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே வந்து அந்த ஆசை யூடியூப் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சரி நான் வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா டக்கு நம்ம கேட்டு அவங்க ஓகேன்னு சொல்லி அந்த நேரத்தில் நமக்கு இதெல்லாம் வாங்க முடியாமல் போச்சு, என்ன பண்ணு சொல்லிட்டு காசு நேரத்தில் ட்ரைபாட் மட்டும் வாங்கி வச்சுட்டேன். இது மாதிரி போயிட்டுருக்கும் போது, பட் இது இப்படியே ஒரு 1 இயர் போயிடுச்சு ஓகேங்களா. 1 இயர் போயிடுச்சு. நம்ம வந்து சேனல் வந்து டிசம்பரில் ஆரம்பித்தோம், பட் வீடியோஸ்லாம் பார்த்தா ஜனவரியில் தான் போட ஆரம்பித்தோம். தம்பி வந்து ஜனவரியில் பிறந்தான். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி பிறந்த ஒரு 1 இயர் கழிச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜனவரிலேருந்து வீடியோ போட ஆரம்பித்தோம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்கலாம் யோசிச்சுட்டு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சுல. உடனே என்ன பண்ண ஒரு நாள் வந்து நம்ம கேட்டுருவோம், நம்ம வந்து ஃபீல் கடைசியாக வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, அதாவது ஒருவாடி கேட்டுருவோம் திட்டு வாங்க பரவாயில்ல கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் போயிட்டே இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம், நான் வந்து பெருசாக சாமி கும்பிட்றாலோ அடிக்கடி கோயில் போகிறாலோ விரதம் இருக்கிறாளோலாம் கிடையாது. பட் வந்து கார்த்திகை மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸாக என்ன போயிட்டுருக்குன்னா கார்த்திகை மாதம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடாமல் கொஞ்சம் நமக்கு வந்து காடு கான்ட்ரிபியூட் பண்ணுவோமே சொல்லிட்டு, காடுக்கு வந்து கான்ட்ரிபியூட்னு சொல்ல முடியாது, கடவுளுக்காக நம்ம வந்து விரதம் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமேனு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன் ஓகேங்களா. அந்த ஒரு 1 மந்த் வந்து கார்த்திகை மாதம் கரெக்டாக முடிய போகிற நாள் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா சரி நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனேன். கேட்க போனால் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து நைட்டு ஓகேங்களா ஒரு 7-8 டைம்லாம் நல்லா ஞாபகம் 7-8 மணி போல நினைக்கிறேன். அப்போ தான் அவங்க சாப்பிட்ற நேரம், வெற்றி நான் வந்து ஒன்று ஒன்று கேட்பேன் நீ திட்டக்கூடாது என்ன ஓகேண்ணா ஓகேன்னு சொல்லி வேணான்னு வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தெரியும் அதை பற்றி நான் பேசவே மாட்டேன் தான் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் நோட் நான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா இது மாதிரி நான் நிறையா டைம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அவங்களை பக்கத்தில் வச்சு தான் வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன். பார்த்துட்டு ஒவ்வொரு ஆட்டையும் எங்களை இவ்வளோ சம்பாதிக்கலாங்க, இல்லை நம்ம எப்படி பண்ணலாங்க அப்படி பண்ணலாங்க எனக்கு எல்லாம் தெரியலங்க அது மாதிரி நான் பண்ணலாங்க பாருங்கள் எப்படி சம்பாதிக்கலாங்க பாருங்கன்னு சொல்லுவேன். சில சேனலை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் கண்டென்ட்டே இல்லைங்க இல்லை இவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருப்போம்ல அது மாதிரி பேசிகிட்டு இருந்தது. அடிக்கடி பேசுவேன் ஸோ அவங்களுக்கு தெரியும் எனக்கு பிடிக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா. இது மாதிரி ஐடியா எனக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும்னு எனக்கு கொஞ்சம் மைண்டில் இருந்துச்சு. நான் அவங்க பற்றி அவங்கள்ட்ட அப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன் அதிகமாக, அதாவது நான் ஆரம்பிக்கணும்னு சொல்ல மாட்டேன் பட் யூடியூப் பற்றியே பேசிகிட்டு இருப்பேன். அப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டேன் எங்க திட்டக்கூடாது எனக்கு வந்து சேனலை வந்து ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்குது, நான் வந்து நீங்கள் ஓகேனா ஓகே சொல்லுங்கள் அப்படி வேணாம்னு சொல்லி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருப்பேன் அது மாதிரி பியூட்டி கண்டென்ட் தான் போடலான்னு இருக்கேன் பியூட்டி ஸ்கின் கேர் கண்டென்ட் தான் போடலான்னு இருக்கேன் உங்கள் விருப்பம் நீங்கள் ஓகேனா ஓகே சொல்லுங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லுங்கள் இதுக்கு மேலே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு 1 hour கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு சாப்பிட வந்து உட்காந்தாங்க தோசையை நான் ஊற்றி கொடுத்துட்டு மொதல் தோசை வச்சுட்டு கடைசியாக கடைசி தோசை வைக்க போகும்போது சரி பண்ணு ஆனால் இது மூலயமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சத்தியமாக நம்ப முடியல அப்படின்னு எனக்கு கூட ஷாக்காக நம்பர் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போசல் பண்ணும்போது இருந்துச்சு இல்லை அந்த மாதிரி ஒரு நம்பவே முடியல சுத்தமாக நம்ப முடியல அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ எனக்கு என் ஃபேஸ்லேயே இந்த எக்ஸ்பிரஷன்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெற்றியா ஓகே சொல்லிட்டாங்க நம்ம வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு செம்ம சந்தோஷம் தாங்க முடியல. அன்றைக்கு நைட் அப்படியே போயிடுச்சு. திரும்பி நைட் ஃபுல்லாக நான் அதே யோசிச்சுட்டு இருந்தேன் ஓகே பண்ணிடலாமா எப்படி பண்ணலாம் என்ன கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன வாங்கணும் அதே யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு நம்ம ஃபேஸ் தெரியும்னு அவனுக்கு தெரியுமா தெரியாது, ஒருவேளை நம்ம வந்து ஃபேஸ் காட்டாமல் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு நான் தூங்காமல் தானே இருந்தேன் எந்த வந்து தூங்கிட்டு இருந்தான் ஐயோ சரி சொல்லிட்டு முடிச்சு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். காலைல எழுந்துச்சு எங்க உங்களுக்கு அந்த என் ஃபேஸ் தெரியும் தெரியும் தானே உங்களுக்கு நான் ஃபேஸ்லாம் காட்டி தான் மேக்கப்லாம் போடும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் தெரியுண்டி போய் பண்ணிடி அப்படின்னு நாங்கள் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் அப்போயும் பார்த்தீங்கன்னா அவங்க டிசம்பர் சொன்ன அன்றைக்கே சேனல்லாம் ஓப்பன் பண்ணேன் பட் நான் வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. எப்படியோ போட்டு வீடியோஸ்லாம் எப்படியோ எடிட் பண்ணி ஜாமா அது வாங்கி இது வாங்கின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் பாலிஷ் வீடியோ தான். நம்மளால் ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா சொதப்பல் வீடியோவாக தான் இருக்கும் பட் அதில் டெலிட் பண்ணல அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அந்த வீடியோ பார்ட்டி இப்போ இருக்க வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் இவ்வளோ டெவலப் ஆகி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் டெலிட் பண்ணாமல் அப்படி தான் வச்சிருக்கேன். ஃபஸ்ட் வந்து நெயில் பாலிஷ் வீடியோ தான் போட்டு அதில் ஃபேஸ் தான் தெரியாது ஜஸ்ட் சேனல் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் தான். எனக்கு வந்து சுத்தமாக இந்த எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் சேனல் வச்சில்ல சேனல் இருக்கவங்க யாரும் என்கிட்ட லிங்க்கில் இல்லை நானே தான் ஒவ்வொன்றா பார்த்து கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஃபோனில் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபோன் வச்சுருந்தேன் நார்மல் ஃபோன் கிடையாது அதுவுமே நல்ல ஃபோன் தான் பட் அது வந்து கேமரா கிளாரிட்டி கிடையாது அதே வச்சு தான் எடுத்துகிட்டு இருப்பேன். சொல்லுங்கள் வெற்றி வீட்டில் இருக்கும் அவங்க ஃபோனை வாங்கிட்டு இருப்பேன் இது அவங்க ஃபோன் தான் அவங்க ஃபோனை வாங்கிட்டு இருப்பேன் இது நல்ல கிளாரிட்டி இருக்கும் கிளாரிட்டியே இருக்காது. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து என் பர்த்டே வந்துச்சு அப்போ தான் லாக்டவுன் சுத்தமாக நமக்கு எதுவுமே வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் கிஃப்ட் வாங்கிடுவாங்க வெட்டி அப்போ வந்து கடையில் எப்படி கிஃப்ட் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல விட்டாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனை வந்து என்கிட்ட கொடுத்து அவங்க வந்து இந்த ஃபோன் ரொம்ப ஆசையாக வாங்கினாங்க. நான் என்ன ஃபோனு விவோ தெரில அதை எங்கேயாவது போடுறேன் ஓகேங்களா அந்த ஃபோன் தான் இவங்க வச்சுருந்தாங்க. நான் வந்து சாம்சங் A9 வச்சுருந்தேன்.
வந்து அது வந்து கொஞ்சம் கேர்லிஷாக இருக்கும், பிங்க்காக இருக்கும், பேக் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க்காக இருக்கும், ஸோ கேர்லிஷாக இருக்கும். வந்து அவங்க வந்து பரவாயில்ல இது வந்து நீ வச்சுக்கோ, வந்து நான் அவனுக்கு வந்து யூடியூப் சேனல் வீடு கஸ்டமர் இருக்கு, இதை நீ வச்சுக்கோ அதை நான் வச்சுக்கன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. எனக்கு வந்து இத்தனை வருஷம் அவங்க கொடுத்த கிஃப்ட்லையே இந்த கிஃப்ட் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு வந்து இப்போதைக்கு ரொம்ப தேவையான விஷயம் வந்து கொடுத்தாங்க. இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் நல்ல விஷயம் நடந்தது. ஃபஸ்ட் நல்ல விஷயம் பார்த்தா யூடியூப் சேனலுக்கு வந்து ஓகே சொன்னது, செகண்ட் பார்த்தா இந்த மொபைல் எனக்கு கொடுத்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து ரிங் லைட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்தேன். எங்கள் பிரைடல் பண்ணப்போ எனக்கு காசை சேர்த்து வச்சுருக்கோம், ரிங் லைட் வாங்க வந்து ரிங் லைட்டும் புதுசாக ஒரு ட்ரைபாட் வாங்க, ட்ரைபாட் ரிங் லைட் சேர்த்து ஒரு 6000 ரூபாய்க்குள்ளே வருங்க வாங்க அப்படின்றதுக்கு திட்டினாங்க. நீ தேவையெல்லாம் பண்ணிட்டுருக்க, எதுக்கு இந்த வேலைலாம் பார்க்குற, இருக்கிறத வச்சு பண்ண முடியாது, கொஞ்சம் ஹார்ஷாக பேசின மாதிரி இருந்துச்சு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே ஆர்டர் போட்டு இது மாதிரி ஆர்டர் போட்டேன் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க வாங்கி தரதை தாண்டியும் நமக்கு வந்து ஒரு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் ஹாப்பினஸ் உள்ளே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் நடந்ததுன்னா இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நடந்தது. இது இல்லாமல் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. வந்து இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா டைம் கிடச்சிச்சு, வெற்றி கூட இருக்கிறதுக்கு நிறைய டைம் கிடச்சிச்சு. இந்த லாக்டவுன்லேயே நமக்கு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான். இது மாதிரி நல்ல விஷயம் நிறைய நடந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் குழந்தை பிறந்தது, என் ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ நிறைய நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப அப்படியே மைண்ட்லேயே இருக்க விஷயம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லணும்னு யாருக்கு நினச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து முருகருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், எப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து சத்தியமாக நம்பலை. என் தம்பி கூட கேட்டான், அக்கா அவங்க தெரியுமா, அவங்க ஃபேஸ் ஃபோட்டோவில் வீடியோவில் வரும்னு தெரியுமா அப்படின்னு கூட அவங்க கூட கேட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கங்கிற சுச்சுவேஷன் தான் எனக்கு இருந்தது கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாரும் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டிலே கிடையாது, பெருசாக வந்து இந்த மாதிரி விஷயத்தெலாம் நாட்டம் இருக்கிறவங்க கிடையாது. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லை, பிரச்சனை, ஃபேஸ் எதுக்கு காட்டணும் அடுத்தவங்களுக்கு, கொஞ்சம் ப்ரைவசி இல்லாமல் போயிடும், சேஃப்டி இருக்காதுன்னு கொஞ்சம் பயப்படுற சைட் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப யோசித்தேன். ஸோ இது முடிஞ்சாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் விரதம் இருந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை, இதுக்காக விரதம் இருக்கவே இல்லை, நான் வேறு விஷயத்துக்காக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது கிடச்சோன்னே பார்த்தீங்கன்னா அதுவும் கார்த்திகை முடிஞ்சானே கேட்டு நான் எப்படி கேட்டேன் எனக்கே தெரியல. வந்து கார்த்திகை முடியும் போது கோயில் முருகர் கோயில் போயிட்டு நான் போகும்போது எனக்கு டக்குன்னு தோணுச்சு, கேட்கலாமா என்னை, கேட்டுருவோம் எப்படியாவது கேட்டுருவோம்னு. வந்து சாமிக்கு நான் வேறு ஏதோ வேண்டும் போது டக்குன்னு ஏதோ இதை சொன்ன மாதிரி ஒரு ஃபீல். ஓகேங்களா? நான் வந்து ரொம்ப நம்புவேன். ஸோ வந்து முருகரே சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் நான் கேட்டேன், ஓகே ஆனிச்சு. ஸோ வந்து முருகருக்கு வந்து ரொம்ப 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 பெரிய நன்றி அப்பா முருகையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிக்கு சொல்லி ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து என்னை இவ்வளோ ஃப்ரீயாக இந்த வேலைலாம் பண்ண விடுறதுக்கு, எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ 2-3 பேர் இதில் இருக்காங்க, இல்லை தஞ்சாவூரில் நிறைய பேர் இதில் இருக்காங்க, யூடியூப்பில் இருக்காங்கன்னு இருக்க சுச்சுவேஷனை விட்டால் கூட ஓகே. பட் நான் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேமிலியில் வந்து யூடியூப்னில் பொதுவாகவே வெளியில் கொஞ்சம் வேலைக்கு போகிறது அது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த ப்ரைடல் ஒர்க்ஸ் போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா நான் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லலாம் பார்த்தா கண்டிப்பாக திட்டுவோம், எதுக்கு எனக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு திட்டுவான். பட் நான் சொல்லி ஆகணும், அதனால் சொல்லிக்கிறேன். நேரில் கண்டிப்பாக சொல்ல முடியாது, தேங்க்ஸ்லான்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் ஒரு மாறி இருக்கும், சொல்லலான்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இவ்வளோ வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது, இவ்வளோ இதில் இவ்வளோ வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பார்க்கவே முடியாது. ஏன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டுமே அவங்க வந்து அவங்க பார்த்துக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க பார்த்துக்கிறாங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் எடுக்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். சில டைம் வந்து நான் இந்த ஒர்க் மட்டும் இல்லை, ப்ரைடல் ஒர்க்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா விடிய காலத்தில் போவேன். அப்போது வந்து டீ போட்டு கொடுக்குறதாகட்டும், போயிட்டியான்னு ஃபோன் கேட்குறதாகட்டும், ஒரு அம்மா மாதிரியே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவுக்கு சொல்லணும். அம்மா பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு காசு இருக்காது, சில ப்ராடக்ட் டக்குன்னு லான்ச் பண்ணியிருப்பாங்க, நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி காசு இருக்காது. நிறையா டைம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கிடையாது, நிறையா டைமில் பார்த்தீங்கன்னா 2020 வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் நிறையா பண்ணியிருக்காங்க, பட் இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 பேருக்கு சொல்லணும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பிரியான்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எனக்கு இதுலேருந்து உனக்கு என்னென்ன மாற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறதாகட்டும். பிரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இப்படி கொடுங்க மேம், இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுங்கள், இது மாதிரி எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதாகட்டும். நந்தினி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா, நீ சேஞ்ச் பண்ணு, ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு விட்ருவாங்க, பட் என்னோட நெகட்டிவே சொன்னனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ 2 பேருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறையா டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வாங்க டக்குன்னு பண்ணி பணம் போட்டுவிடுமா, பண்ணிட்டு பணம் போட்டுவிடு அப்படின்னு சொல்லுவோம். போட்டோன்னே
டக்குன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தா இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். அதாவது இந்த அளவுக்குன்னு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறது காரணம் வந்து அவங்க ரெண்டு பேரும் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா யூடியூபர்ஸ் ரெண்டு பேரும் ரொம்பவே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா லவ்லி தமிழ் சேனல் இருக்காங்களா ஜெனி, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா நான் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து நான் மெசேஜ் பண்ணேன், இது மாதிரி நான் தஞ்சாவூர்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் இது எப்படி பண்ணணும் கொஞ்சம் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டால் ரொம்பவே நான் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக அனுப்பிச்சிருந்தேன். இவங்க போல டக்குன்னு எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதெல்லாம் சீன்லாம் போடாமல் ரொம்பவே நார்மலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, இது மாதிரி பண்ணுங்கள், இதில் போய் பண்ணுங்கள், ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க லைவ் நிறையா வாட்டி லைவ் வருவாங்களா அப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணும்போதெல்லாம் என் சேனலுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நம்ம சேனல் வந்து இப்போ பாருங்கள் நேமே சூப்பராக, ஹலோ பியூட்டிஃபுல் தமிழச்சி நேமே சூப்பராக இருக்கும். நிறைய எனக்கு சில பேர் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து அவங்க லைவில் இருக்க அத்தனை பேருக்கு தெரிற மாதிரி சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அது வந்து மனசுக்குள்ளே நல்லது இருந்தால் மட்டும்தான் சோணும், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டேங்க்ஸ் சொல்லிக்கணும். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அர்ச்சு ரவின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்க சேனலில் வந்து நம்ம வீடியோ ஒன்று போஸ்ட் ஆகிருக்கும் வந்திருக்கும், அதனால் அந்த லக்ஷ்மி கிருஷ்ண நேச்சுரல்ஸோட அந்த ஹேர் ஆயில் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. என்ன இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இது மாதிரி லக்ஷ்மி கிருஷ்ணன் வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடுங்க, நம்ம சேனலில் போடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து நான் வின் பண்ணல, வேறு ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா அச்சு நான் வந்து நான் ப்ராடக்ட் நான் வாங்கிக்கிறேன் சொந்தமாகவே, நான் யூஸ் பண்ணி பார்த்து நான் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கூட ஷேர் பண்ணுறது உங்கள் வீடியோவில் போட முடியுமா, உங்கள் சேனலில் போட முடியுமா, எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் வந்து என் சேனல் டெவலப் பண்ண வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓகே அதனால் என்ன நீங்கள் கொடுங்க நான் போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரொம்பவே டக்குன்னு ஓகே சொல்லி எனக்கு அவங்க சேனலில் வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே அந்த விஷயம்லாம் யோசிக்கும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணால் தான் அது அவங்க வீடியோ அவங்க சேனலில் பப்ளிஷ் ஆன என் வீடியோ தான் கொஞ்சம் அதிக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் இருக்க வீடியோவாக இருக்கும். அவங்க மூலிமா நான் கண்டிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா அர்ச்சு ரவிக்கும் அண்ட் ஜெனிக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லி நான் சும்மா சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தேங்க்ஸ் கிவிங் டைம் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம டக்குன்னு நம்ம வந்து நல்லா கண்டென்ட் கொடுக்கணும், கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் மாதிரி இருந்தால் நம்ம நல்ல கண்டென்ட் தான் கொடுப்போம், நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் நமக்கு. ஸோ வந்து நம்ம வந்து எப்படியாவது நம்ம முன்னேறலாம், நம்ம வந்து 1 இயருக்குள்ளே நம்ம இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தோம், நம்ம வந்து எல்லாமே நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னா தெரியாது நமக்கு இந்த ஃபீல்டை பற்றி, ஓகேங்களா? ஸோ வந்து அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்க்கு அவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயின்ட் ஆகிட்டேன், என்னடா ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு 1200 தான் இருக்கும் சப்ஸ்கிரைபர், அப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரொம்பவே ஃபீல் பண்ண என்னடா இப்படி இருக்கே சொல்லிட்டு, நம்ம என்னத்தை சேஞ்ச் பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் இருந்தது. சரி அதை விட்டுலாமா அப்படின்னு யோசித்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை, நமக்கு வந்து பிடிச்ச கண்டென்ட் தான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம், நமக்கு வருதோ வரலையோ நம்ம எதிர்பார்த்த சப்ஸ்கிரைபர் வராங்களோ இல்லையோ நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிகிறதுக்கு வந்து ஒரு 15 டேஸ் ஆச்சு. 15 டேஸாக வீடியோஸே போடாமல் இருந்தேன், ஏன்னா கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன், வேணாமா விட்டுலாமா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களை விட்டுட்டு எல்லாரையும் கொஞ்சம் எங்கள் அத்தையுமே உடம்பை வருத்திட்டு அவங்க பிள்ளைய பார்த்துப்பாங்க, கஷ்டப்பட்டு தானே பார்ப்பாங்க, இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம எடுக்கணுமா வேணாமா ஒரு கேப் விட்டுருவோமாலாம் யோசிச்சிருக்கிறேன். பட் அதையும் தாண்டி வெற்றி வந்து இல்லை நீ பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறனால தான் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் நிறைய நான் அப்படி போய் உட்காந்துருக்கும்போது ஏதோ ஒரு கமெண்ட் வரும், சூப்பர்க்கா ஒரு ஹார்ட்டோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய என்ன வீடியோ போடல ஏன் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம மறுபடி போட ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அது மாதிரி சார் டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஃபினான்ஷியலாக வந்து ப்ராடக்ட் வந்து வாங்க முடியாமல் இருக்கும், இல்லை நம்ம போட்ட எஃபர்ட்க்கு வந்து ரிசல்ட் இல்லாத இருக்க மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே டவுன் ஆகிடக்கூடாது, நான் ஆயிருக்கேன். அது 6 நாள் நமக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது இத்தனை நாள் நான் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து அப்படியே நம்மளே கீழே போட்டு உடைக்கிறதுக்கு சமம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நானே திரும்பி நம்ம எழுந்து மேலே வர மாதிரி வந்துகிட்டே இருப்பேன். ஸோ அது மாதிரி சில விஷயம் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆகிற விஷயம், மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா தான் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் இன்கம், உங்கள் சேனல் இன்கம் என்ன? நான் ஒருத்தவங்க கேட்டிங்கன்னா அடிக்கடி அக்கா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்களா, 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு ஒரு 4000 ஆர்ஸ் நம்ம ரீச் பண்ணால் தான் நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும், ஓகேங்களா? அந்த மானிட்டேஷன் கிடச்சால் தான் நமக்கு வந்து ஆட்ஸ் கிடைக்கும், ஆட்ஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். நான் வந்து இந்த 20 டேட்டில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட இல்லைங்க, 1 பைசா கூட நல்லா சம்பாதிக்கவே இல்லை அந்த சேனலில். 1 இயர் ஆகிடுச்சு, பட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சம்பாதிப்போம், நாங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, நம்ம சப்ஸ்கிரைபர் மேலே நம்பிக்கை இருக்குது, ஏ மேல் நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக சம்பாதிப்போம். பட் இந்த 2020 இது வரைக்கும் நான் 1 ரூபா கூட சம்பாதிச்சது இல்லை. நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், நான் கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ரிவ்யூவும் நான் ப்ராடக்ட் வாங்கி நான் கொடுக்குற ரிவ்யூ தான், ஓகேங்களா? அது மாதிரி நான் கொடுக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஸோ இன்கம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, என்னோட 2020 யூடியூப்னு பார்த்தீங்கன்னா நில் 0 தான். நான் வந்து சொன்ன மாதிரி இப்போ டக்குனு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, நான் இது மாதிரி என் சொந்த காசு போட்டு நான் ப்ராடக்ட் வாங்கி ஒரு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன், அதில் நான் ஏன் போய் சொல்லணும்?
இப்போ வந்து நிறைய பேருக்கு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா ஸ்பான்சர் போய் சொல்லுவாங்க, இல்லை வந்து சில பெரிய பிராண்ட் வீடியோஸ் வந்து நல்லா ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு அதில் போய் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தாட் இருக்குது? அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து ஸ்பான்சர் வீடியோவே பண்ணாலும் எத்திக்ஸ்னு ஒவ்வொருத்தவங்களும் இப்போ ஒன்று இருக்கும், இதை வந்து இப்படி தான் பண்ணி தான் ஆகணும், கரெக்டாக தான் சொல்லி ஆகணும் மாறல் இருக்கும்ல, அந்த மாறல் இருக்கும் மாறல் இருக்கவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டாங்க. நான் கண்டிப்பாக அந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். பட் இது வரைக்கும் எனக்கு மாதிரி ஸ்பான்சர் வீடியோமே எதுவுமே கிடச்சது கிடையாது. நான் என் சொந்த காசில் வாங்கின ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த காசுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தான். ஓகேங்களா, அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் திஸ் இஸ் ஃபேக், இது வந்து ரொம்ப பொய், இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க, ரொம்ப ஏமாற்றுறாங்க, சீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் வரும். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் டக்குன்னு எனக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கா டக்குன்னு என்ன பண்ண கமெண்ட் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் போதே சொல்லுவேன், சில ப்ராடக்ட் சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில ப்ராடக்ட் சில பேருக்கு ஒர்க் ஆகாது. அது வந்து நம்ம வந்து படைக்கும் போதே கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல. ஓகேங்களா, ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்கின் டைப்பில் சரி, டெக்ஸ்சரில் சரி, மேக்கப் ப்ராடக்ட் ஆகட்டும், ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹேர் கேர் ஆகட்டும், எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் ஒத்துக்காது. ஓகேங்களா, அது மாதிரி இருக்கும்போது நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துருவேன், எனக்கு ஒத்துக்கிறது உங்களுக்கு ஒத்துக்காது, அதாவது எல்லாருக்கும் சில எல்லா ப்ராடக்ட்டும் ஒத்துக்கான டிஸ்க்ளைமர் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் எது பண்ணாலும் பேஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். நான் வந்து எனக்கு ஒர்க் ஆகிற விஷயம் தான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கின் டைப் வந்து ஒர்க் ஆகுங்க மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு மேலே சில ஸ்கின்க்கு ஒர்க் ஆகுதுன்னா அது வந்து உங்கள் ஸ்கின்க்கு அதற்கு ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஒத்துக்கலன்னு நடத்தும். ஓகேங்களா, அதுக்கு வந்து நம்மளை ப்ளேம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ஒரு மாதிரி தோண்டு போன மாதிரி உட்காந்துரும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் திரும்பி நம்ம எப்பவும் போல அப்படியே நம்மளே நம்மளை எனர்ஜி கொடுத்து எழுந்திரிச்சிருவோம். அது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்க இன்கம் ஆகட்டும், அந்த ஹேட் கமெண்ட்ஸ் ஆகட்டும், ஹேட் கமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, பட் இது மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. இது மாதிரி ஆகட்டும், யூடியூப்பில் எப்படி வந்தேன் எல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சேனல் வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், 1000 சப்ஸ்கிரைபர் வந்து அந்த கரெக்டாக அந்த 1 இயர் முடிக்கலாம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்கள்தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப பெரிய தேங்க்ஸ், நான் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்வே அனௌன்ஸ் பண்ணலாம் தான் இருக்குது. அது என்ன கிவ்வேல பார்த்தீங்கன்னா ரெண்டு வினர்ஸ் இருக்க போகிறாங்க, வின்னர் ஒன் அண்ட் வின்னர் டூ, ரெண்டு பேர் மட்டும் தான். அது வின்னர் ஒன் வின்னர் டூ கூட கிடையாது, ரெண்டு பேர் நம்ம செலக்ட் பண்ணி ரேண்டமாக செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், நம்ம சேனல் நல்லா என்கேஜாக இருக்கணும், நெக்ஸ்ட் பண்ண நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மூணு ஸ்டெப்பும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிவ்வே வந்து நீங்கள் வின் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த கிவ்வே நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேக் விக்கியோட அந்த லிப்ஸ்டிக் கிட், அப்படியே ஒரு ஹோல் கிட்டு, அது மாதிரி மினி கிட்டுன்னு சொல்லிட்டு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 ₹400 வருது. இது மாதிரி அந்த கிட் இருக்கு. ஓகேங்களா, ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 12 ஷேட்ஸ் இருக்கும், எல்லாமே குட்டி குட்டியாக எல்லாமே உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது. நியூட் ஆகட்டும், பர்பிள் ஆகட்டும், வயலட், மெரூன், ரெட், ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு பிங்க், எல்லா ஷேடுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் லவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சொன்ன அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கிஃப்ட்டை வந்து வின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்குது. இது ஒரு கிஃப்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு கிஃப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் பவுடர்ஸ் மாதிரி ஆல்ஸ்குனஸோட ஆரஞ்ச் பீல் பவுடர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைல்ட் டர்மரிக் பவுடர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்குனஸோட முல்தானி மெட்டி பவுடர், ஆல்ஸ்குனஸோட ரோஸ் பெட்டல் பவுடர், ஆல்ஸ்குனஸோட சாண்ட்லோட் பவுடர். இது மாதிரி உங்களுக்கு ஒரு 5 pack வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுமே சேர்த்து, அதாவது இந்த 5 pack ப்ளஸ் இந்த லிப்ஸ்டிக். ஓகேங்களா, இதுதான் இது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஹேர் பேக்கா, ஃபேஸ் பேக்கா, இல்லை வந்து கிளென்சரா, இல்லை எது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாடி பவுடரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட், ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன அந்த 3 நீங்கள் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு 15 இருக்குது, ஜனவரி 15 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 இருக்குது, ஜனவரி 15 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவும் போல் நேம் வந்து போட்டு குலுக்கி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி எடுத்து நமக்கு வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிச்சாட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம இது மாதிரி வீடியோ அடிக்கடி நிறைய போட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நாள் இன்னொரு வீட்டிலேருந்து பார்க்கலாம். ஸ்டேட்டின் டாட்டா பை, டேக் கேர்.